அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஹோம குண்டங்களில் போடப்படும் காசுகளை எடுக்கலாமாங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்படி போடக்கூடிய காசை எடுத்தானா அந்த காசை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹோமத்தின் போது காசுகளை முதல்ல அதில் போடலாமா கூடாத அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஹோமங்கள் பல வகைப்படும். வைதிக முறை, அகம முறை, சாத்த முறை, சாந்தி பரிகார ஹோமங்கள் அப்படின்னு பல பிரிவுகள் இருக்கு. அதுல வேதத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஹோமங்களை வைதிக முறை என்றும் அழைக்கப்படுது. இந்த வகை ஹோமங்களை இறைவனை அக்னியில் ஆவாகனம் செய்கிறதில்ல. அக்னி தூதும் வருணமக என்கிறது வேதம். அக்னி பகவான தூதுவனா கொண்டு இந்த ஹோமங்கள் நடத்தப்படுது. அதாவது எந்த கடவுளை நினைத்து நாம் ஹோமத்தை செய்கிறோமோ நாம் கொடுக்கும் அந்த அதிதியை அவரிடம் சென்று சேர்க்கும், ஒரு போஷ்மேன வேலை செய்யும் அப்படின்னு அக்னி பகவான நினைக்கிறாங்க. இந்த முறையில ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே ஹோமத்தில் இடணும். பெரும்பாலும் சமித்தம், அன்னம், ஆஜ்யம், நெய் ஆகியவற்றால் மட்டுமே இந்த வகையான ஹோமங்கள் செய்யப்படுது. சில இடங்களில் விசேஷமா அருகம்புல், வெள்ளை எல், நெல் முதலானவற்றை கொண்டு ஹோமங்கள் செய்வாங்க. இந்த முறையில பூர்ணாஹதி என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கும் பட்டு துணி கொப்பரை வச்சு ஒரு மூட்டையை கட்டி ஹோமத்தில் இடுவது கிடையாது. அதே நேரத்துல அகம ரீதியாக சக்தி வழிபாடு ஆன சகத்து முறைப்படி செய்யப்படும் ஹோமங்களை அக்னியில இறைவனை ஆவாகனம் செய்வாங்க. இறைவனை அக்னி ரூபத்துல வந்து நம்ம கொடுக்கும் ஆகுதிகளை ஏற்று கொள்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இவற்றில் வஸ்திரம், புஷ்பம், பழம் அப்படின்னு நெய்வேதிய பொருட்கள் உட்பட அனைத்துமே ஹோமகுண்டத்துல சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இந்த முறையான யாகங்களை இறுதியில பட்டு துணி, கொப்பரை முதலியானவற்றை மூட்டை கட்டி பூர்ணகதியா செய்வாங்க. இந்த முறையில ஆவணம் சமர்ப்பயாமை அப்படின்னு சொல்லும் போது நம்மால் இயன்ற தங்கம், வெள்ளி முதலானத எளிதில் உருகக்கூடி பஸ்மமாக உலோகங்களை சமர்ப்பிக்கலாம். மாறா எளிதில் உருகாத இரும்பு, நிக்கல் போன்ற உலோகங்களை இடுவது கூடாது. பூர்ணாகதியின் போது மூட்டைக்குள் இரும்பும் நிக்கலும் கலந்த இந்த சில்லறை காசுகளை போடுவது என்பது தவறான ஒரு பழக்கம். நம்ம எந்த ஒரு பொருளை யாகத்துல செலுத்தினாலே அது நன்றாக எரிந்து சாம்பலாக வேண்டும். அந்த ஹோம பஷ்பத்தினையே நாம் இறைவன் பிரசாதமா நெற்றில் இட்டுக் கொள்வோம். ஒரு முறை ஆகாதியா கொடுத்த பொருளை திரும்ப எடுத்துக்கொள்வது என்பது தவறான ஒன்று. ஆக இவ்வாறு ஹோமத்துல காசு போடுவது என்பது சமீப காலத்துல உருவான ஒரு பழக்கமே அன்றி சாஸ்திர ரோகமா ஏற்பட்டது கிடையாது. ஹோமத்துல போடப்படும் காசுகளை நம்ம வீட்டிலும் அலுவலகத்திலும் பணப்பெட்டில் வைத்துக் கொள்வது அல்லது தரையில பள்ளம் வெட்டி அதை புதைக்கிறது போன்ற செய்கைகள் அனைத்துமே மூட நம்பிக்கை தான். ஒரு முறை இறைவனுக்கு ஆகதியா கொடுப்பதை திரும்பி எடுக்க கூடாது என்பதால் ஹோமத்துல இடப்பட்ட காசுகளை எடுப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னும் ஒருபடி சரியா சொல்ல வேண்டும் என்றால் ஹோமத்துல காசுகளை போடுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தெரியாமல் போட்டிருந்தாலும் அதனை எடுத்து வைத்து கொள்ளவே கூடாது. ஏன்னா இறைவனுக்கு ஆகதியா அக்னியில அளித்ததை திரும்ப எடுத்துக்கொண்டது போல ஆகிடும் நம்மளோட செயல். ஹோம பிரசாதம் என்பது அதுல இருந்து நம்ம இட்டுக்கொள்ளும் ரக்ஷைதான். அந்த சாம்பலமே இருக்கும். ஹோம குணத்துல இருந்து எடுத்து வடிகட்டிய சாம்பலை தினமும் நெற்றில் இட்டு கொள்ளலாம். அதனை வாய்ப்படி மஞ்சள் துணியில கட்டியும் வைக்கலாம். மற்றபடி அதுல காசு போடுறதோ அதுல போட்ட பொருள் முழுமையா நம்ம எடுக்கக்கூடாது. பஷ்பமா மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம்.